அடுத்ததாக நம்ம ஊரு செய்திகளை பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த ஏழு மீனர்கள் ஈரான் நாட்டிலிருந்து மீன்பிடிக்க சென்றபோது எல்லை தாண்டியதாக கத்தார் கடலோர காவல்படையினர் கைது செய்துள்ளனர். குறும்பனை இணையம் புத்தன்துறையைச் சேர்ந்த மீனர்கள் கடந்த 12ஆம் தேதி ஈரானிலிருந்து மீன்பிடி தொழிலுக்காக சென்ற நிலையில் 14ஆம் தேதி சிறைப்பிடிக்கப்பட்டனர். அவர்களை விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டையில் பட்டாசு கடைக்கு விளம்பரம் செய்யக்கூடிய வகையில் இளைஞர் ஒருவர் மதுபோதையில் நடுரோட்டில் நடனமாடிய வீடியோ வெளியாகியுள்ளது. புதுக்கோட்டை தஞ்சாவூர் சாலையில் பிருந்தாவனத்தில் அமைக்கப்பட்டுள்ள பட்டாசு கடை முன்பாக இளைஞர் நடனமாடியதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர். திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலில் கம்பான் நதியில் காந்திமதி அம்பாளுக்கு சுவாமி நெல்லையப்பர் காட்சி கொடுக்கக்கூடிய வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. நெல்லையப்பர் கோவிலில் ஐப்பசி திருக்கல்யாண திருவிழா கடந்த 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இவங்க ரொம்ப குறைஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட்ல பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் பிசினஸ் ஆரம்பிச்சு மாசத்துக்கு 5 லட்சம் சம்பாதிக்கிறாங்க. இவங்க கிட்ட கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கல்யாணம் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 3 மணிக்கு நடைபெற உள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் மார்க்கெட்டில் தீபாவளி ஸ்பெஷலாக 100 கிலோ எடை கொண்ட சுறா மீன் விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. ராமேஸ்வரத்திலிருந்து வரவழைக்கப்பட்ட மீனை 4 பேர் சேர்ந்து தூக்கி வந்தனர். மார்க்கெட்டிற்கு வந்திருந்த மக்கள் இந்த மீனை ஆச்சரியத்துடன் பார்த்து சென்றனர். திருச்சி மாவட்டம் உசிறி அருகே விபத்திற்குள்ளான டாடா ஏஸ் வேனிலிருந்து வாய்க்காலில் கொட்டிய தக்காளியை பொதுமக்கள் போட்டி போட்டுக் கொண்டு அள்ளிச் சென்றனர். இந்த விபத்தில் டிரைவர் அசோக்குமார் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகே ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து கொள்ளை முயற்சி ஈடுபட்ட சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. மயிலாடியில் உள்ள சிட்டி யூனியன் வங்கி ஏடிஎம் மையத்திற்குள் புகுந்த அடையாளம் தெரியாத நபர் 3 சிசிடிவி கேமராக்கள் மீதும் மை பூசி விட்டு இயந்திரத்தை உடைக்க முயன்றுள்ளார். அப்போது அலாரம் ஒலித்ததால் தப்பி ஓடியுள்ளார். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே செல்லமாக வளர்த்த நாய் இறந்த நிலையில் அதற்கு பிளக்ஸ் பேனர் வைத்து உரிமையாளர் கல்யாணராமன் இரங்கல் தெரிவித்துள்ளார். மண்ணை விட்டு மறைந்தாலும் எங்கள் மனதை விட்டு மறையாத உன் நினைவுகள் என்று தன்னுடைய பாசத்தை நாயின் உரிமையாளரும் அவருடைய நண்பர்களும் வெளிப்படுத்தியுள்ளனர். கனமழை காரணமாக ஓசூர் கிளவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்திருப்பதால் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. அணைக்கு நேற்று 3897 கனடியாக இருந்த நீர்வரத்து இன்று 3982 கனடியாக அதிகரித்துள்ளது.